நமஸ்தே. இன்றைய அற்புதத்தை கேட்பதற்கு முன் ஸ்ரீ பகவான் அருளிய ஞான போதனையை கேட்போம். விஞ்ஞானம் வாழ்வதற்கு பல காரணிகளை கொடுத்துள்ளதே தவிர வாழ்வதற்கான அர்த்தத்தை கொடுக்கவில்லை. ஸ்ரீ பகவான், நான் கர்நாடகாவின் விஜயபுராவைச் சேர்ந்த டாக்டர் அனுராதா. 2006 முதல் அலோபதி சுகாதாரத்துறையில் மருத்துவ அதிகாரியாக ஓர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஒப்பந்த பணியில் உள்ளேன். அதிக வேலை இருந்த போதிலும் வருடாந்த ஊதியம், ஓய்வூதியம் அல்லது வேறு எந்த வேலை நன்மைகளும் இல்லாமல் எனக்கு மிக குறைந்த ஊதியம் கிடைத்தது. நான் சிறப்பு பட்டம் பெற்று தகுதி பட்டியலில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட போதிலும் எனது ஒப்பந்தம் நிரந்தரமாக்கப்படாமல் 16 நீட்டிக்கப்பட்டது. பொதுவாக ஒருவர் எந்த சுகாதாரத்துறையில் சேரும் போதும் 2 அல்லது 3 பிறகு நிரந்தர பணியாளராக நியமிக்கப்படுவார். ஆனால் 500 பேர் கொண்ட எனது குழுவில் அப்படி இல்லை. நாங்கள் அனைவரும் மத்திய அரசின் சுகாதார திட்டமான NHM என்ற தேசிய சுகாதார இயக்கம் என்ற திட்டத்தின் ஒரு பகுதியாக இருந்தோம். நாங்கள் வேலைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட போது அதை நாங்கள் முழுமையாக அறியாமல் இருந்தோம். இந்த திட்டத்தின் கீழ் எங்களால் நிரந்தர பணியாளராகவோ அல்லது எந்த வேலைவாய்ப்பு சலுகைகளையும் பெறவோ முடியாது என்பதை பின்னர் உணர்ந்தோம். அதனால் எனது சக ஊழியர்கள் பலர் இந்த வேலையை விட்டுவிட்டனர். நானும் வெளியேற நினைத்தேன். நான் பல வழக்கறிஞர்களிடம் கலந்தாலோசித்து நிரந்தர ஊழியராவதற்கு என் வழக்கை நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்ல முயற்சித்தேன். ஆனால் நாங்கள் NHM திட்டத்தின் கீழ் வருகிறோம் என்றும் நிரந்தர வேலைவாய்ப்பை இந்த முறையின் கீழ் நினைத்து பார்க்க முடியாது என்றும் வழக்கறிஞர்கள் என்னிடம் கூறினார்கள். எனக்கு வேறு வழி இல்லை, எனக்கு நிரந்தர வேலை வேண்டும் என சரணடைந்து ஸ்ரீ பரம் ஜோதி பகவதியிடம் மனதார வேண்டிக் கொண்டேன். ஆச்சரியம் மற்றும் அதிசயமாக KPSC என்ற கர்நாடக பொது சேவை ஆணையத்திற்கு ஆயுர்வேத பிரிவில் 120 மருத்துவர்கள் தேவைப்பட்டனர். NHM பணியாளர்களுக்கு முதல் முன்னுரிமை வழங்கப்பட்டது. இதன் விளைவாக நான் உடனடியாக தேர்வு செய்யப்பட்டு ஆயுர்வேத துறைக்கு நியமிக்கப்பட்டேன். ஸ்ரீ பரம் ஜோதி பகவதி எனது துறையை அலோபதியில் இருந்து ஆயுர்வேதத்திற்கு மாற்றினார். மேலும் ஓய்வூதியம், ஊதியத்துடன் கூடிய விடுமுறைகள் மற்றும் ஆண்டு ஊதிய உயர்வு போன்ற அனைத்து சலுகைகளுடன் எனக்கு நிரந்தர வேலை வாய்ப்பை வழங்கினார். எனது அன்பான ஸ்ரீ பரம் ஜோதி பகவதி எனது பிரார்த்தனைகளுக்கு பதிலளித்து முடியாத காரியத்தை சாத்தியமானதாக மாற்றி அமைத்திருக்கிறார். எனது மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. ஸ்ரீ பரம் ஜோதி பகவதியின் கமல பொற்பாதங்களில் கோடி கோடி நன்றிகளுடன்.